இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனாம் மயப்படும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். செப்பனியாவின் புஸ்தகம் 2:2 ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். ஒரு தலைப்போடு கூட உங்களை ஆராய்ந்து சோதியுங்கள். இன்றைக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் உங்களை ஆராய்ந்து சோதியுங்கள் என்ற ஒரு தலைப்போடு கூட நாம் வாசிக்க போகிறோம். 2:2 வசன வாசிங்க. நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று செப்பனியாவின் புஸ்தகம் 2:2 ரெண்டாம் வசனம் நம்மளோடு கூட தேவன் பேசுகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு கூட கடந்த 3 நாளாக இந்த வசனத்தோடு கூட என்னோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருந்தார். நான் தேவ சமூகத்தில் அதிகமாக அந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள் கர்த்தர் பேசினார். செப்பனியாவின் புஸ்தகத்திலே 3 அதிகாரம் உண்டு. இந்த 3 அதிகாரத்திலே 53 வசனங்கள் உண்டு. இது காலம், அதாவது எழுதுற நோக்கம், காலங்களை நான் உங்களை ஷார்ட்டாக சொல்லுகிறேன். இந்த செப்பனியாவின் புஸ்தகம் காலம் எதை சொல்லப்பட்டிருக்க, கி.மு. 640 609 இடையிலே இது எழுதப்பட்டிருக்கு என்பதை அது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். காலம் எதை சொல்லுகிறேன், கி.மு. 640 இடையிலே இது பதிவாகப்பட்டிருக்கிறது. இதில் 300 காணப்படுகிறது. அதே போல யூதாவின் மேலும் புறஜாதிகள் மேலும் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது முதல் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் 300 சொல்லப்படுகிறது. செப்பனியா யாரு, அவர் எதை குறித்து பேசுகிறார், யாரு அவரோடு பேசுகிறார் என்பது 300 சொல்லப்படுகிறது. அதோடு கூட யூதாவின் மேலும் புறஜாதிகள் மேலும் வரப்போகிற தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடர் சொல்லப்படுகிறது. இதுல என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னா, இந்த நியாய தீர்ப்பு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை உணர்ந்து இப்ப சொல்லப்பட்ட வசனத்தை போல தன்னை ஆராய்ந்து சோதிக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வரும் பாருங்க, ஒரு உண்மை, ஒரு நீதி வரும் பாருங்க. அவங்கள ஆண்டவராகிய தேவன் மீட்பார் என்று இந்த 3 அதிகாரத்துக்குள்ளே 3 காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுல 3 அதிகாரம்தான், 3 தன்மைகள். அதே போல 53 வசனங்கள் தான். உங்களுக்கு இந்த பிரசங்கம் முடிஞ்சோடனே சில ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கடைசியில் சொல்லுவேன், நீங்கள் கேள்வி நோட் பண்ணி இந்த வாரத்தில் அந்த 3 அதிகாரத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுதி நீங்கள் எனக்கு வைத்திருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய அந்த வாட்ஸ்அப், அதாவது குரூப் வாட்ஸ்அப், லவ் ஆஃப் ஜீசஸ் அப்போஸ்தல மினிஸ்ட்ரி, அந்த குரூப்பில் என்ன செய்யுங்க, உங்களுடைய பதிவை செய்யும்படியாக அன்பா கேட்கிறேன். அதே போல இல்லைன்னு சொன்னா இந்த ஃபேஸ்புக் மூலியமா கூட உங்க பதிவை நீங்க செய்யலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது பின்ன உங்களுக்கு பிரசங்க முடிவில் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வேதத்தை வாசிங்க, மீண்டும் 2:2 வாசிங்க. நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்வோம். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், ஆண்டவருக்கு வேத வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. செப்பனியாவுக்கு கர்த்தர் பேசின ஒரு உன்னதமான வார்த்தை அல்ல வாசிங்க. ஒன்னாவது வசனத்தை வாசிங்க. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
இந்த கடைசி காலத்திலே தேவன் கடந்த நான்கு வாரமாக அவரோடு கூட நெருங்கி பழகிற நெருங்கி வாழ்கிற என்ன சொல்லப்போனா பல்லோர் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த நான்கு வாரம் கர்த்தர் நம்மளோடு கூட அவர் எச்சரிப்பாகவும் தீர்க்க தரிசனமாகவும் சத்தியத்தை ஆழமாக நம்மளோடு கூட கர்த்தர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அதிதன் காலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த காலத்திலே நமக்கு ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பரிசுத்த நமக்கு தேவை. தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனோடு வாழுகிற உறவு நமக்கு தேவை. தேவனோடு கூட நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு தேவன் அவசியம் உள்ளவராய் தேவன் நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் தொடர்ந்து அவருடைய வருகைக்குரிய ஆயத்தம் உள்ளவர்களாகவும் நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதாகவும் இன்னும் நம்மளை நல்ல ஜெபிக்க பழகப்படுகிறவர்களாகவும் நாம் தேவனை அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளாகவும் அவரோடு கூட நெருங்கி வாழ்ந்தவருடைய சத்தத்தை கேட்டு வாழுகிற பிள்ளைகளாகவும் ஜீவிக்கிற பிள்ளைகளாகவும் மாறுபடி தேவன் இந்த கடைசி காலத்திலே அவர் நமக்கு ஒரு உணர்வை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நீ உணர்ந்தால் காக்கப்படுவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டு நாம் உணர்ந்திருக்கிறோம், எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து சோதியுங்கள். பிரியமான தேவ பிள்ளையே, உங்களை சோதிப்பதற்கு பக்கத்தில் இருக்கிறவர்களோ இல்ல அக்க பக்கத்தில் இருக்கிறவர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு சோதிக்க முடியாது. உங்களை நீங்களே சோதித்து பார்த்தால் தேவனுடைய கோபத்தின் நாளில் ஒருவேளை என்ன செய்யப்படுமா, மறக்கப்படும், மறைக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், அதுல இன்னும் வாசிக்க கூடுமானால் ஒன்னாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் உண்டானது எல்லாம் எல்லாவற்றினை வாழிக்கொள்ளு போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷரையும் மிருக ஜீவனை வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இடருக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கனை கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்கார பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் நல்ல கவனிங்க, எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகால் மீதியா இருக்கிறதையும் ஆசாரியர்கள் கூட கெம்பீர் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனைகளை பணிகிறவர்களையும் கர்த்தர் மேல் ஆணையிட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவே. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரத்தையும் மறு தேசத்து வஸ்திரத்தை தரித்தவர்களையும் யாவரையும் தண்டிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல இந்த கடைசி நேரம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நேரமும் நம்ம கடைசி நேரமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் கடைசி நேரமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடைசி நாளுக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாள் நாளைக்கு வராது, ஒருவேளை இன்றைக்கு நேரம் நாளைக்கு வரலாம், ஆனால் இன்றைய நாள் நாளைக்கு வராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் புதிதாய் புதிதாய் நாம் பார்த்து கொண்டே போகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் தேசத்தில் உண்டான எல்லாவற்றை குறித்தும் அவர் என்ன செய்ய போற, எல்லாவற்றை வாரிக்கொண்டு போவார் என்று கர்த்தரிங்க சொல்லுகிறார். அப்ப ஏன் வாரிக்கொள்ளுகிறார், ஏன் கர்த்தருடைய கோபம், ஏன் கர்த்தர் இந்த பூமி மேல இவ்வளவு கோபப்படுகிறார் யாரு சொல்லுகிறார் பாருங்க. மூணாம் வசனத்துல மனுஷரையும் மிருக ஜீவனையும் வாரிக்கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவையும் சமுத்திர மச்சமே செய்வேன், இடலுக்கு ஏதுவானவைகளை துன்மார்க்கனோடு கூட வாரிக்கொண்டு தேசத்துல உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்,
ஆறாவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை இட்டினை செய்தார்கள், பின்வாங்கினவர்களையும் கர்த்தரை தேடாமல் இருக்கிறவர்களையும் அவரை குறித்து விசாரியாது இருக்கிறவர்களையும் என்ன செய்வாராம், இடத்தை விட்டு சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்மான தேவ பிள்ளைகளே, எட்டாம் வசனத்தை வாசிங்க, கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே அதிபதியையும் ராஜகுமாரையும் மறுதேசத்து வஸ்திரத்தை தரித்திர யாவையும், மறுதேசத்தின் வஸ்திரம், மறுதேசத்தின் காரியங்கள், இன்றைக்கு சொல்லக்கூடும் தேசங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு தேசத்திலையும் பார்க்கும் பொழுது, இந்த தேசத்தை அதாவது கர்த்தரை ஆராதிக்கிற தேசத்துல பலவித விக்கிரகங்களை உள்ளே கொண்டு போனார்கள். இப்படி இன்னொரு தேசத்துக்குள்ள இன்னொரு தேசம், இன்னொரு தேசம், இன்னொரு தேசம், இப்படி அங்கங்கே இருக்கிற, அதாவது சாலமோனுக்குள்ள இருந்த காரியத்தை போல, சாலமோன் தேவனுக்கு நீதி, அதாவது நல்ல இறுதியுள்ள மனுஷன், ஞானமுள்ள மனுஷனாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவன் கேளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவன் போகிற நாட்கள் எல்லாம் அந்நிய அந்நிய காரியம் அவனுக்குள்ளே வர வர அவன் பாவத்தில் உட்பட்டவனாய் காணப்பட்டான். அதே போல வேதம் சொல்லுகிறது, பாருங்க, மறுதேசத்தின் வஸ்திரம் தரித்தர் யாவை தண்டிப்பேன். அப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு உணர்வை, ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேசத்தும் கர்த்தர் ஒரு பெரிய உத்தரவாத கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்குள்ள நினைத்திருக்காம, அதை சோதித்து பார்க்காம, மற்ற காரியங்களுக்குள் உட்படும் பொழுது கர்த்தருடைய கோவாக்கினிகளை நாம் பார்க்கிறோம். என கண்மான தெய்வ பிள்ளைகளை, ஆறாவசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடார்களை குறித்து செய்தாராம், அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவரிடத்தில் இதாதபடிக்கு சங்காரம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். என கண்மான தெய்வ பிள்ளைகள், அப்ப ஆண்டு சமூகத்தில் உங்களை அதிகமாய் நீங்கள் சோதி தின்னதென்று ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையாய் மாற வேண்டும். அல்ல, 12 வசனத்தை வாசிங்க, 1 அதிகாரத்துல 12 வசனத்துல, அக்காலத்திலே தீமை செய்வதில்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதுமான மனுஷரை தண்டிப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை யாரு சொல்லுகிறார் பாருங்க, கர்த்த நன்மை செய்வதில்லை, தீமை செய்வதில்லை, தங்கள் இடத்திலே சொல்லுகிறதுமான அவர். பாருங்க, அவர் நன்மை செய்யறாரா தீமை செய்யற எதையுமே கண்டுக்கிறது இல்ல. சில பிள்ளைங்க, அவர் நன்மை செய்யறாரா அவர் தீமை செய்கிறாரா, அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, அவர் நன்மை செய்கிற தேவன் அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறாய் பூமியிலே சுற்றி திரிந்தா, இந்த பூமியில நன்மை உள்ளவங்க தீமை உள்ளவங்க மேலே மழை வர்ஷிக்க பண்ணுகிறா. அவர் சரியுள்ள தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன். ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எதை உணராம, அந்த சங்கீதத்துல வாசித்தோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் யார், இங்க வேதம் சொல்லுது கர்த்தர் நன்மை செய்வது, நன்மை செய்வதில்லை, தீமை செய்வதில்லை, தங்கள் இருதயத்தை சொல்லுகிறதுமான மனுஷனே செய்கிறார், தண்டிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் என்பதை உணர்ந்து பாருங்க. தேவங்க எல்லாம் நன்மை செய்திருக்கா எண்ணி கர்த்தரே செய்யுங்க, துதிக்கிற பிள்ளையாய் மாறணும். அதுல 14 வசனம் சொல்லுது வாசிங்க, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது, கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலால் அங்கே மனக்கசந்து அலறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பலசாலியா இருந்தாலும் சரி, புத்திசாலியா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனாலும் சரி, அவன் பெரிய கொடிசனா இருந்தாலும் சரி, இல்ல ஒன்று இல்லாம ஏழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த பெரிய நாள் அது வரப்போகுது, கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கு, தீவிரத்து வருகிறது. அந்த நாள் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த நாள் எப்படி இருக்குமா, அங்கே மனக்கசந்து அலறுகிற நாளாய் காணப்பட போகிறது. 15 வசனம், அந்த நாள்
உக்கிரத்தினால் அது இக்கட்டும் இடுக்கமான நாள் அது அழிவும் பால் கடிக்கும் நாள் அது இருளும் அந்தகாரமான நாள் அது மப்பும் அது மந்தாரமான நாளா இருக்கிறது. அல்லேலூயா. 16 வாசிங்க. அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமானால் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவருடைய ரத்தம் புழுதியை போல சிறியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவங்க பொண்ணும் அவங்களை தப்புவிக்க மாட்டாது. அவர் எரிச்சலை அக்கினால் தேசம் எல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியா நிறுவனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அம்மான தேவ பிள்ளை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் கொடுத்துட்டு இருக்கிறார். கர்த்தரை தேடுறாயா தேடாம இருக்கிறாயா? அவர் விசுவாசிக்கிறாய் விசுவாசிக்காம இருக்கிறாயா? அவர் நம்புகிறாயா ரட்சிக்கப்படுகிறாயா மனம் திரும்புகிறாயா? உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்பி இருக்கிறாயா என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்தை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்தை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு தேவன் ஒவ்வொரு நாளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற யூதாவின் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகளும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் செய்ய ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை ஆண்டு சொல்லுகிறார். பாருங்க 18 வசனம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. தேவ பிள்ளையே, இந்த பூமியில பொன்னோ வெள்ளியோ பணமோ புகழோ பதவியோ உயர்வோ கட்டணமோ மாடியோ எவைகள் என்ன செய்யாதான், தேவனுடைய நாளிலே மனுஷனை தப்பி வைக்கவே முடியாது. யார் தப்பி வைக்க முடியும்? அவருடைய கோபத்தை ஆக்கினிக்கு. நீங்கள் பரிசுத்தமா இருந்தால், உண்மையா இருந்தால், தேவனுக்கு பயந்திருந்தால், தேவனோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் உண்மையா தப்பி வைக்க முடியும். ஆனால் இந்த பூமியில அதை என்ன தப்பிச்சிடும், இதை என்ன தப்பி வச்சு வச்சிடும் என்று நிறைய பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, நகை இருக்கு, அதற்கு இதற்கு நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் என்று சொன்னா அது ஒண்ணு நம்மள என்ன செய்யாதுங்க, தப்பு வைக்காது. பரிசுத்தம் ஒன்னே, நீதி ஒன்னே, மனத்தாழ்மை ஒன்னே, கர்த்தரை தேடுகிற ஒரே ஒரு காரியம் தான் நம்மளை தப்பு வைக்கும். என கண்மான தேவ பிள்ளைகளே, அவர் ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க, தப்பி வைக்க மாட்டாது. அவருடைய எரிச்சல் அக்கினி என்ன செய்யுமா, தேசம் எங்கும் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மலம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஏன் இந்த கோபம் தேவனுக்கு? ஜனங்கள் தன் வழிகளை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தரை தேடாமல் அருவறுப்பான காரியத்துக்களை போய் கொண்டிருக்கிறார்கள். என கண்மான தேவ பிள்ளைகளே, அவர் வரப்போகிறார் சீக்கிரம். வேதம் சொல்லுகிறது சடுதியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்கும் பொழுது சடுதியிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, வானம் பூமி என்ன செஞ்ச, பூமி மிகவும் அதிர்ந்தது, அங்கிருந்த எல்லா கதவுகளும் திறந்தது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் உண்டாகும் என்றால் அதே போலதான் தேவனுடைய ஆக்கினி கோபம் வரப்போகிறது, வரப்போகிறது. பவுல் சீலாவும் கர்த்தரை துதிச்சுட்டு இருக்கும் பொழுது வேதம் சொல்லு சடுதியிலே, சடுதியிலே, அதே போல சடுதியிலே இயேசு வரப்போகிறார். சடுதியிலே அவருடைய கோவாக்கினிகளை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். சடுதியிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படி தேவனோடு கூட நடக்கிற பிள்ளையாக நாம் மாறுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு நாள் இரவு ஒரு நாள் பகலில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இங்கே குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அது ஒரு வெள்ளிக்கிழமை, இந்த ஊரடங்கு நாட்களில் தான், ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சென்னை கூவாத்தை ஆண்டவர் காட்டினார். தரிசனத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் பார்க்கிறேன், சென்னை கூவாறு நமக்கு தெரியும், அடையார் பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் என்னை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துகிறார்.
நான் அந்த ஆற்றை நான் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல சேரும் அதுல இருக்கிறதான எல்லா அழுக்கான காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரே துர்நாற்றம். இது என்னப்பா இவ்வளவு துர்நாற்றம், இது இவ்வளவு பெரிய சாக்கடையா இருக்கிறது, குப்பை கோளுமா கிடக்கிறது, சுத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் கிழக்கு தூரமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். மேற்கில் ஒரு பெரிய சத்தம் பார்த்தால் ஒரு இறைச்சல் தண்ணி, அதாவது பெரிய வெள்ளம் போல புரட்ட தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. தண்ணி வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன் அந்த தண்ணீர் வேகமாய் வந்து அங்க இருக்கிற சாக்கடை, அங்க இருக்கிற எல்லா அழுக்கு, அங்க இருக்கிற எல்லா அசுத்தங்கள், அங்க இருக்கிற எல்லா துர்நாற்றங்கள், அந்த நல்ல தண்ணி என்பது வந்து எல்லா அந்த அழுக்கு தண்ணிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விட்டது, அது வெளியே கொண்டு போய் விட்டது. கண்ணுகட்ட தூரம் எந்த தூரத்துக்கு நான் பார்த்தனோ துர்நாற்றம், அவ்வளவு தூரத்துக்கு நல்ல நறுமணமான தண்ணீரை, நல்ல வெள்ளையான தண்ணீர், அழகான தண்ணீரை கத்தாடை நிரப்பி விட்டார். அந்த தரிசனத்தை பார்த்து ஜோமணி விட்டு விட்டு திருமானுடைய கேட்கும்போது ஆண்டு சொன்னார், இன்றைக்கு கொரோனா வைரஸினால தேசம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கெங்கே மாண்டு கொண்டிருக்கு, அங்கெங்கே துர்நாற்றம், அங்கெங்கே அழிவு, அங்கெங்கே பிரச்சனை போராட்டத்தை பார்க்கிறோம். ஆண்டு சொன்னார் சடுதியிலே இதை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சடுதியிலே தேவன் மாற்ற போகிறார். அது உதாரணத்துக்கு அந்த இரவு ஒரு சேனலை நான் பார்த்து கொண்டிருக்கும் ஊழியக்கார் பேசுகிறார், இது சடுதியா வந்ததை போல சடுதியாகவே தேவன் மாற்றுவார் என்று அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, அவர் கோபம் சடுதியாக செய்ய முடியும், அவர் உக்கிரமத்தை காட்ட முடியும், அதே போல அவருடைய கிருபையும் சடுதியில் அற்பத்தை அவர் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த வைரஸ் போகும் என்று சொல்லுகிறார்கள், மழை காலத்தில் இது பெரிசாக மாறும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்னே ஒண்ணு, இதுவரைக்கும் தேவன் பிசாசு கையிலையும், இப்ப ஆவில ஒழுங்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் தேவன் பிசாசு கையிலையும் இல்ல துர்மாற்றமான துர்மனுஷனுடைய கையிலையும், ஒருவேளை இத்தனை 5 மாதங்கள் போய்விருக்கலாம், ஆனா 6ஆம் மாதம் தேவனுடைய கிருபை தேசத்து மேல இறங்கும் என்பதை நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் சடுதியிலே எல்லா கொரோனா வைரஸையும் இந்த சடுதியில எல்லா தேவன் மாற்றி போட அவர் வல்லமுள்ளவருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமான செய்ய போகிறார். அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே அவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய பிரதேசத்துல ஒரு காரியத்தை செய்ய போகிறார். 1-2 வசனத்தை வாசிங்க, அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை. இப்ப ஆண்டு சொல்றாரு, 1-2 வாசிங்க, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளைக்கு பிறக்கும் முன்னோ பதரை போல நாள் பறந்து போகும் முன்னோ, கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னோ, கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னோ, நீங்கள் உங்களை உதித்து ஆராய்ந்து சோதியுங்கள், தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பாடு சத்துக்குள்ளே வருகிறேன். ஆண்டு சொல்லுகிறார் எப்படி அவரை நாம காப்பாற்ற முடியும், எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும், எப்படி உங்களை சோதிப்பீங்க, இப்ப நீங்க சரியா இருக்கிறீங்க, எப்படி உங்களை சோதிக்க முடியும். இங்க ஆண்டு ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். வேகமாய் நான் வாசித்து கடந்து போவோம், தியானித்து. 3 காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டு சொல்லுகிறாரு. இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரத்தில் 12 வசனம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்துல 1, 2, 3. அப்போ 1ஆம் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கோபம், அவருடைய உக்கிரமம், அவருடைய அக்கினி, அவர் தேசத்துல வரப்போகிற உக்கிரமத்தின் கோபங்க சொல்லப்படுகிறது. ஆனால் இவைகளும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை காட்டுகிறார். இதுல இருந்து அவருடைய அக்கினிக்கும் அவருடைய உக்கிரம கோபத்துக்கும் அவருடைய அவர் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரியத்தை கத்து வைத்து தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு வழியை சொல்லுகிறார். அதான் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முதல்ல என்ன சொல்றார், அவரை தேடுங்கள், அவரை தேட வேண்டும். எப்படி உங்களை ஆராய்ந்து பார்க்க முடியும், எப்படி உங்களை ஆராய்ந்து சோதிக்க முடியும்? முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, அவரை தேடுங்கள், அவரை தேடணும். முதலாவது என்ன செய்யணும், அவரை தேடும். ரெண்டாவது நீதியை தேடணும். மூணாவது மன தாழ்மை தேடுனா அவர் கீழே சொல்றாரு, ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீங்க. ஒருவேளை
அப்ப ஆண்டவரே நூத்துக்கு நூறுனா நூத்துக்கு நூறு பரிசுத்த எதிர்பார்க்கிறார், நூத்துக்கு நூறு உண்மை எதிர்பார்க்கிறார், நூத்துக்கு நூறு கத்தை தேடுறதை பார்க்கிறாரு. நாம் நூத்துக்கு நூறு எத்தனை முறையில கத்தை தேடுகிறோம் பாருங்க. வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷம் 28 அதிகாரம், 28 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவளுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட சிலுவை அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவீர்கள், தேடுகள் என்று அறிவேன் என்று தூதன் சொல்லுகிறார். வலையில சொல்லுங்க, அல்லேலூயா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டு சொல்றாரு அவரை தேடுங்க, முதல்ல அவரை தேடுங்க. பாருங்க, ஆண்டவர் பூமியில மாம்சமா இருந்தாரு, மாம்சத்திலிருந்து ஊழியம் செஞ்சார், அற்புத அதிசயம்லாம் செஞ்சார். அப்ப நிறைய பேர் அவரை தேடி போனாங்க, நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, தேடி போய் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. திரளான ஜனங்கள் எல்லாம் போய் அவர் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அற்புத அதிசயம் செஞ்சுக்கிட்டே இருந்தார், ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. 3.5 வருஷம் ஊழியத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாரு கிடையாது, எல்லா நேரம் பிஸி. காலையில அற்புதம், இரவுல அற்புதம், மத்தியானம் அற்புதம், 3 வேளை சுக அற்புதம் ஜனங்களுக்குள்ளே ஆண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவரை பேர் அவ்வளவு பேர் என்ன செய்ய தேடி தேடி அவர் இடத்துல வந்தாங்க. ஆனா அவர் மறித்த பின்பு, மறித்து கலவைக்குள்ள வைத்த பின்பு யார் அவரை தேடி வந்தாங்க? எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கீங்க? 2 பேரும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 2 மரியாதை என்ன செய்ய அங்க தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க 5 சொல்லப்பட்டு தூதர் அந்த ஸ்திரீயை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன செஞ்சீங்க, தேடி அறி தேடி வந்து என்ன செய்வே அறிவே அப்படின்ற. அப்ப நீங்கள் நானும் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னா அதை அறிகிறார். இப்போ ஒரு பொருள் வாங்குவோ இல்ல ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போவதோ நீங்க போனா அந்த வீட்டுக்காரங்களை அறிந்து கொள்வாங்க, ஓ வந்தீங்களா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே போல நீங்கள் தேவனை தேடினால் தேவனங்களை அறிந்து கொள்வார், நீ யார் என்பதை கர்த்தர் அறிந்து கொள்வார். நீங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளை அதிகமாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இவேதம் சொல்லுகிறது பாருங்க, அதுல 6 வாசிங்க. அங்கே இவர்கள் என்ன செய்யுங்க, அவர் இங்க இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து என்ன செய்யுங்க பாருங்க. இங்க தேடி போறாங்க, கல்லறையிலேயே சரீரம் இருக்குதா அப்படின்னு தேடி போறாங்க. ஆனா அங்க சரீரம் இல்ல, ஏ சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். அவர் பாருங்க, சொன்னபடியே உயிர் தெழுந்தார், சொன்னபடியே வரப்போகிறார், சொன்னபடியே குமி நியாயத்திற்க போகிறார், அவர் சொன்னபடியே அவர் பரராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க போகிறார். அவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே 100 நடக்கதான் போகிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல இயேசுவானவர் மரித்தார், சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்து விட்டார். அதான் வேதம் சொல்றது 7 வாசியை, சீக்கிரமாய் போய் எழுந்தார் என்று சொல்லுங்கள், போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவங்க பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீசனுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவரை சீசனுக்கு அறிவிக்கப்படும் போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். அவங்க கிட்ட வந்து பாதங்களை என்ன செஞ்சாங்களாம், தழுவி அவரை பணிந்து கொண்டார். வலையில சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க 8 பயந்தாங்க, அதுல புறப்பட்டு பயத்தோடு புறப்பட்டாங்க, இயேசு எதிர்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, பயந்தாங்க, புறப்பட்டாங்க, எதிர்பட்டாங்க. உங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
விசுவாசமா இவங்க கல்லறையில போய் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஏ சொன்னபடி உயிர் தந்தார், சொன்னபடி உயிர் தந்த தேவனை வேதம் சொல்லுகிறது. அங்க ஆண்டு என்ன சொல்றாரு, எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். அவங்க கிட்ட வந்து அவர் பாதத்தினை செஞ்சாங்களாம், தழுவினார்கள். அல்லேலூயா. பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நீ கர்த்தரை தேடுனா நீ பணிந்து கொள்ளுகிற பிள்ளையா நீ மாறுவ. நீ கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருந்தா உன்னை பணிந்து கொள்ளுவ. ஆண்டுக்கு முன்பாக ஆண்டு சமூகத்துல வரும்போது உங்களை பணிந்து கர்த்தரை ஆராதிப்பீங்க. கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் வித்தியாசமா காட்டுவா. ஏதோ கடமைக்கு நீ கர்த்தரை தேடுனா கடமை உள்ள பிள்ளையா அப்படியே அதையும் காட்டுவா. நீங்கள் உங்களை ஆண்டு சமூகத்துல தேடுற பிள்ளை, அவரை தேடுகிற, அவர் முகத்தை தேடுகிற, அவருடைய கிருபை தேடுகிற, தேடுற காரியங்கள் நிறைய சத்தியம் இருக்குள்ளே. அவரை தேடுகிற ஒவ்வொரு விதத்தை ஆண்டு பார்க்கிறார். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் தேடி போகும் பொழுது கல்லறையில இல்ல. நல்லா கவனித்து ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க தேடி எங்க போனாங்க, கல்லறைக்கு போனாங்க. ஆனா கல்லறையில இல்ல அவரு. ஆனா தேடி போனவங்களுடைய நம்பிக்கை வீணடிக்காம அது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவங்க தேடி, ஐயோ ஆண்டவர் இல்லையேன்னு சொல்லி அங்க தூதன் சொல்லுகிறான், நீங்க ஏன் தேடுறீங்க, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம், அவரை பார்க்க முடியல. தேடி வந்தனே அவரை பார்க்க முடியல. எல்லாம் கவனிங்க, தேடி போன அந்த பிள்ளைங்க பார்க்க முடியலன்னு சொல்லி கவலையோடு போகும்போது இயேசு முன்னே வந்து நின்று காட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தரை தேடுனா எந்த நேரத்திலையும் உன்னை வந்து பார்ப்பார். ஆமென். அவர் ஒருபோதும் அவர் உங்களை, அவர் தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்களை வெளிப்படாய் வந்து காட்டுவா. நான் நினைக்கிறேன் நம்மளாம் தேடினா இயேசு நம்மளா பார்ப்பாரா? நீ தேடி பாருங்க. சத்திய உண்மை, பரிசுத்த வேதம் உண்மை. இவங்க ரெண்டு போய் போய் கர்த்தரை தேடுனாங்க. கல்லறையில ஏமாந்து போனால் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டாலும் இயேசு உயிரோடு எழுந்து நின்று நான் இருக்கிறேன்னு சொல்லி காட்டின உடனே தன்னை தாழ்த்தி அவங்க அவருடைய பாதத்தை தழுவினார்கள், முத்தம் செய்தார்கள், தன்னை தாழ்த்தினார்கள். தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்தினரை தேடும் பொழுது, அதான் இயேசையா புஸ்தகம் 55:6 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க, தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் கண்டடைய சமயத்தை நீங்க போய் தேட வேண்டும். ஏதோ கடமைக்கு தேடுற பிள்ளை இருக்க கூடாது. ஒரு நேர தொகுதிக்கு தேடி பாருங்க. காலை அதிக அடி நான் சொல்லுவேன், காலையில் 5-6 ஜோம் பண்ணுங்க, 4-5 ஜோம் பண்ணுங்க, கர்த்தரை அதிகமாக தேடுங்க. நீங்கள் தேடினால் அவர் நிச்சயமாக தேவன் உங்களை என்ன செய்வார் பார்ப்பார். அந்த இயேசாயா 55:6-7 ஒரு வாசிக்கலாம், தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள், துன்மார்க்கன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல மனதுருகுவா. நம் தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இவேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற சமயத்துல தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் யாரு சொல்றாரு, 7:57 துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்கார தன் நினைவிட்டு என்ன செய்யணுமா, கர்த்தரத்துல திரும்ப கடவன். நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நான் ஒண்ணு செய்ய வேண்டும், துன்மார்க்கமா கர்த்தரை தேடக்கூடாது, பெருமையை தேடக்கூடாது, துன்மார்க்கமா எதனா சொல்லிட்டு கர்த்தரோட தேடிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தரை நீங்க தேடுறவங்க துன்மார்க்கத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு தன் நினைவுகளை விட்டு கர்த்தரத்தை திரும்புற பிள்ளைங்களா மாறணும். அப்ப நீ கர்த்தர் சமூகத்துல வருவதற்கு முன்பாக, தேவாலயத்துக்கு வரத்துக்கு முன்பாக, இப்ப நீங்க லைவா உட்கார்ந்து என்ன செய்றீங்க, கர்த்தர் ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க ஃபேஸ்புக் மூலமா, அப்படி கூடி ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை எல்லாவற்றையும் உங்களை அர்ப்பணித்திருக்கப்பட வேண்டும், உங்களை ஆயத்தப்படுத்திருக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தரத்தை திரும்பும் பொழுது அவர் அவங்க மேல என்ன செய்வாராம், மனதுருகுவார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மனதுருகுவார். அதாங்க செப்பனியாவில் சொல்றாரு, அவருடைய கோபத்தின் நாளில் யார் தப்ப முடியும், உக்கிரமத்துல யார் தப்ப முடியும். ஒருவேளை அவர் தேடுற பிள்ளைங்க
நீதியை தேடுற பிள்ளைங்க, மனத்தாழ்மை உள்ள பிள்ளைங்க கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவ முடியும். அப்ப நீங்க கர்த்தரை தேடும் பொழுது துன்மார்க்கமா இருக்காதீங்க, அதே போல அக்கிரமக்காரனா இருக்காதீங்க, பொல்லாத நினைவுள்ள பிள்ளையா இருக்காதீங்க. அதான் எட்டாவது சொல்லுது, என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல, உங்கள் வழியும் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஓ இப்படி ஆண்டு நடத்திடுவார், இல்ல. ஒருவேளை நீங்க விசுவாசமா உங்க மேல ஒரு கிருபைக்காக நீங்க ஜெபம் பண்ணி நினைச்சுட்டு இருந்தா அதை செய்வார், நல்லதுதான். ஆனா துன்மார்க்கமா இருந்துச்சு, என்னை ஆண்டு ராஜ்யம் எடுத்துக்கொள்ளுவாரு, நான் அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி ஒருவேளை கெட்ட வேற என்னை சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைவை தேவன் அருவருக்கிறார். அதான் இந்த வசனத்துக்கு அறிவு சத்தியம். உன் நினைவுகள் நினைவுகள் அல்ல என்று அர்த்தம், நீ துன்மார்க்கனா இருந்துட்டு அக்கிரகனா இருந்துட்டு நான் தேவனை ஆராதிக்கிறேன், காணியை கொடுக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏமாத்தலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சாரி, ஆண்டவரை ஏமாத்த முடியாது, உன்னை ஏமாத்திக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்ப்பாரு உன் நினைவுகளை, அது அறுக்கு அருவருக்கிறதாய் காணப்பட்டு அந் நினைவுகளை நிர்மலமாக்குறவராக இருக்கிறார். கண்மான தேவ பிள்ளையே, அப்ப தேவ சமூகத்தில் அவனை தேட வேண்டும். ஒன்பதாம் வசனம் வாசிங்க, அதுல பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே வழிகளை பார்க்கிலும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நீ கர்த்தரை தேடும் பொழுது துன்மார்க்கத்தை விட்டு நீ விலகி கர்த்தரை தேடுகிற பிள்ளையாக நீ மாற வேண்டும். அல்லேலூயா. அதான் பாருங்க, செப்பனியா 1:6 வாசித்தோம், கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்களை. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்க தான் துன்மார்க்க. யார் துன்மார்க்க? துன்மார்க்கணுமா ஜீவனம் பண்ணுறது துன்மார்க்க. உதாரணத்துக்கு வசனம் சொல்றேன், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:13 சொல்லப்பட்டிருக்கு, இளைய குமாரன் தகப்பன் சொல்லுகிறான், என் ஆஸ்தியை குடும், என் ஆஸ்தியை குடும் என்று கேட்கிறான். தகப்பன் சொல்லுகிற, இல்ல தர முடியாது, நீங்க இருப்பான்னு புத்திமதி சொன்னாலும் இல்ல எனக்கு குடு என்று சொன்ன உடனே ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் வெளி தூரத்துக்கு போகிறான். ஆனால் அவன் போய் அந்த பணத்தை அவன் செலவழித்து, வேதம் சொல்லுகிறது 13:3 துன்மார்க்கனா என்ன செஞ்சானா ஜீவனா பண்ணுகிறான், துன்மார்க்கனா ஜீவனா பண்ணுகிறான். ஏசியால சொல்றாரு, துன்மார்க்கனும் அந்த அக்கிரமக்காரனை விட்டு நீ விலகி வா, அந்த சிந்தனை வெளியே வா, அப்ப கர்த்தரை தேடுனா அவங்கள் தென்படுவா. ஏனென்றால் இந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, போய் கல்லறையில தேடுறாங்க, இயேசுவை காணல, ஐயோ இயேசுவை காணல என்ற பாரத்தை தேவன் பார்த்து அவனுக்கு எதிரே வந்து நின்று இயேசு தன்னை வெளிப்படாய் காட்டுகிறார், நீ தேடி வந்த இதோ நான் இருக்கேன் என்று வாழ்க்கை துன்மார்க்கனாய் காணப்பட்டு விட்டது இளையகுமாரனுடைய வாழ்க்கையில. அவன் வாசித்து பாருங்க, அந்த லூக்கா சுவிசேஷம் 15:1 அந்த 15:13 13:13 அவங்க வீட்டில் வாசித்து பாருங்க, அவன் எப்படிலாம் துன்மார்க்கா வாழ்ந்தான், எப்படி கஷ்டப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உபாகம் புஸ்தகம் 32:2 உபாகம் 32:18 ஒருவர் வாசிக்கலாமே. உபாகம் 32:18 வாசிக்கும் பொழுது, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை என்ன செய்ய போனாய், நினையாமல் போனாய், உன் பெற்ற தேவனை மறந்தாய். துன்மார்க்கமான ஜீவன் எப்படி இருக்குங்க பார்க்கிறோம். மீண்டும் வாசிங்க வசனத்தை, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமல் போனாய், உன் பெற்ற தேவன் என்ன செஞ்சாய், நீ மறந்தாய் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க வசனத்தை, எத்தனை வசனம், 18 வாசிங்க, 32:18 நினையாமல் போனாய், உன் பெற்ற தேவனை மறந்த வாழ்க்கை தான் துன்மார்க்கமான ஜீவியம். அந்த சொல்ற எப்படி மறந்து போனாங்க பாருங்க, எப்படி அவர் காண்டு காப்பாத்தினாலே. 32:9 9 வாசிங்க, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபுடைய சுகந்திர விதம், பாலான நிலத்திலும்
துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும்
தரையில் ஊறுகிற பாம்பின் விஷயத்தையும் அவங்களுக்குள்ள அனுப்புவே, வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனை கண்ணியையும் குழந்தையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. துன்மார்க்கனா ஜீவன மண்ணுனா கத்தரை விட்டு பின்வாங்கி போனா, கத்தரை தேடாமல் போனா, இப்படிப்பட்ட கோவாக்கினி பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டு சொன்னார் புதிய ஏற்பாட்டிலே அக்னியால் இந்த பூமியை அழிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அதற்கு முன்பாக கோவ நாட்களுக்கு முன்பாக நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளும்படி நீங்கள் தேவ சமூகத்துல உங்களை உயர்த்தி ஆராய்ந்து பார்த்து உங்களை சோதிக்கப்பட வேண்டும், கத்தரை தேடுகிற பிள்ளையாக மாற வேண்டும். அதான் சொல்லுகிறார் அவர். நீங்கள் அதிகமா தான் செப்பனியா 1:6 சொல்லப்பட்டிருக்கு, கத்தரை விட்டு பின்வாங்கினாங்க, அவரை விசாரிக்காம போனாங்க. அவரை விசாரிக்கல, அவர் செய்யற காரியம் நம்பல. அப்ப இப்படிலாம் போகும் பொழுது இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள வாழ்றாங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீ துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு நீ மன திரும்புகிற பிள்ளையாக நீ மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ கர்த்தரை உண்மையாய் தேடினால் உன்னை கைவிட மாட்டார். அதே சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. சிங்கக்குட்டிகள் சாட்சிந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்ப அன்பான தெய்வ பிள்ளைகளே, புலம்பல் 3:25 சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தேடுகளுக்கும் தம்மை தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7:7 சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை தேடினால் நீங்கள் வருகிற ஆக்கினை கோபத்துக்கு என்ன செய்ய முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கமான காலத்தில் மனம் திரும்புகிற பிள்ளையாக, ஏனென்றால் இயேசுவங்க தேடி போனாங்க. பார்க்க முடியாம இருந்தாலும் கல்லறையில சரீரம் இல்ல, ஆனா தூதர் சொல்லுகிறார் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார். அவங்க தேடி புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு எதிர்ப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த காலவிலங்களை அர்ப்பணிங்க, நீ கர்த்தரை தேடினால் எதிர்ப்பட்டு வருவார். அதை ஏற்கனவே சொன்னதை போல சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிற நீர் கைவிடுவது, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்புவார்கள். அப்ப கர்த்தரை தேடி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், அவர் நம்பி அவர் கர்த்தரை உயர்த்த. செப்பனியா 3:18 வாசிங்க, 3:18 உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாத நாள் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். நல்லா கவனிங்க, கத்தரை தேடுற பிள்ளைங்க அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கு என்னன்னா, நான் சபை மனுஷனா இருந்தோம் பண்டிகைக்குள்ள போக முடியாம, பண்டிகை என்பது ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் நான் போய் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை என்ற ஒரு பெரிய யாருக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கோ அவங்கெல்லாம் மீண்டும் சபைக்குள்ளே கர்த்தர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. ஆனா சபை என்பது ஒரு கட்டிடம் தான், ஆனால் அந்த கட்டிடம் என்பது நாம் கூடி ஜெபம் பண்றது ஆலயமாய் மாறுகிறது. ஆனா வேதம் சொல்றது நீங்களே உங்க இருதயமே உங்களுடைய ஆலயம். அப்போ உங்க ஆலயம் உங்க இருதயம் அதே போல கூடி ஜெபிக்காத இடத்தையும் நீங்கள் ஆவல் படும் பொழுது அதை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவார். நீ அப்படி கர்த்தரை தேடுற பிள்ளையாய் மாற வேண்டும். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, உங்களை எப்படி நீங்கள் ஆராய்ந்து சோதிக்க முடியும், எப்படி நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் சோதித்து அதை உங்களை சோதித்து தேவன் பங்கை எப்படி திருப்ப முடியும், திரும்பிக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், நீதியை தேடுங்கள் என்று செப்பனியால வாசிக்கிற 2:3 முதல் கர்த்தரை தேடுங்கள். இரண்டாவது காரியம், நீதியை தேடுற பிள்ளையா மாற வேண்டும். மத்திய சுவிசேஷம் 5:6 நான் வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, நீதி மேலே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவ பிள்ளையே, நீ நீதியை தேடுற பிள்ளையா மாற வேண்டும், நீதி உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எப்படி உங்களை சோதிக்க முடியும், நான் கர்த்தரை தேடுறேனா சோதித்து பாருங்க. இரண்டாவது, நான் நீதி செய்யற பிள்ளையா இருக்கிறேனா, நீதி உள்ள பிள்ளைய வாழ்றனா. இந்த கடைசி காலத்துல அநீதி உள்ள பிள்ளைய இருக்கிறா, நீதி உள்ள பிள்ளைய இருக்கிறானா, சிந்தித்து பாருங்க, சோதித்து பாருங்க உங்களை. அப்ப யாரும் சொல்றாரு, ஒரு பசி வரணும், எதுல பசி வரணும், நீதி மேல பசி வரணும். நமக்கு காலையில சாப்பிடலான்னு என்ன செய்வோம், காலை சாப்பிடலாம்னா ஐயோ மயக்கம் வருது, விடவிட வருது, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவோம்.
சாப்பிடாம மயக்கம் வந்து சொல்லுவோம். மத்தியானம் சாப்பிடலன்னா ஓவரா மயக்கம் வந்துச்சு, காலை சாப்பிடல மத்தியானம் சாப்பிடலங்க மயக்கம் வந்துருச்சு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு சாப்பிடல, காலையில நைட்டு மத்தியானம் நைட்டுலாம் சாப்பிடல, என்ன ஆகும் இப்ப ரொம்ப விலகின வந்துடும். அது மேல எவ்வளவு பசி வருது, ஆகாரத்து மேல எவ்வளவு பசி வருகிறது. யாண்டு சொல்றாரு, நீதி மேல உனக்கு பசி வருகிறதா? நீதி மேல பசி உள்ள பிள்ளைகளா இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட பிள்ளை வாழ்க்கையில ஆண்டு என்ன செய்யறாரு, ஒரு திருப்தி அடையும்படி அவர் செய்கிறார். நீதி மேல பசி உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். நீதி மேல பசி உள்ள பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியை தேடுற பிள்ளைங்க ஒரு பசி உள்ள பிள்ளையா தேடுறோம் நீதிய. அதை வாசிக்கிறோம் பாருங்க, ஆறாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் 33 வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம உடனே எதை தேடுவோம், பணத்தை தேடுவோம், சுகத்தை தேடுவோம், அதை தாங்க இதை தாங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ முதல்ல என்னை தேடு, அடுத்த நீதியை தேடு. இதை தேடினா உனக்கு எல்லா ஆண்டும் கொடுப்பார். எசேக்கியேல் புஸ்தகம் வேகம் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 18:18 20 வசனத்தை ஒரு வாசிப்போம். 18:20 வசனத்துல, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேலதான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும். நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுது. ஆனா யானு சொல்றாரு, தகப்பன் அதாவது குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்க முடியாது, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமக்க முடியாது. அதே போல நீதிமான நீதி அவன் மேலதான் இருக்கும். நீ நீதி உள்ள பிள்ளையா இருந்தா நீதி உன் மேலதான் இருக்கும். ஆனா அனுதி அக்கிரம நிறைந்த பிள்ளையா இருப்பானால் அவன் மேல் அக்கிரமம் தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21 வாசிங்க, துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களை பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதி செய்வனாகி அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதலையும் நினைக்கப்படுவதில்லை. அவன் தன் செய்த நீதினால் என்ன செய்வானா, பிழைப்பான். ஒருவேளை துன்மார்க்கனா இருந்துட்டு அவன் மனம் திரும்பிட்டா, நீதி உள்ள பிள்ளையா மாறிட்டா, அவன் அந்த என்ன செய்வான், அக்கிரமத்திலிருந்து அவன் மாறப்பட்டு அவன் நீதி உள்ள பிள்ளையா இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டு தராரு, எல்லாத்துக்கும் வாய்ப்பை தருகிறார். ஆண்டு சொன்னார், ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னார், நீ பாவம் செய்யாத, உன் விசுவாசம் பெருசு, நீ இப்படிலாம் பாவம் செய்யாத ஆண்டு சொல்ற. ஒரு இடத்துல மனம் திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கத்த என்ன எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புதல், ஒரு நீதி உள்ள பிள்ளையா மாற வேண்டும். அதான் 30:23 சொல்லப்பட்டு, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு என்ன செய்யணும், திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன்னை நீதி விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வானாகில் அவன் பிழைப்பானோ, அவன் செய்த எல்லா நீதியிலையும் நினைக்கப்படுவதில்லையே, அவன் செய்த துரோகத்தையே தன் பாவத்திலே அவன் சாகிறவனாக இருக்கிறான். 26 வாசிங்க, நீதிமான் தன் நீதி விட்டு விலகி அநீதி செய்து செத்தால் அநீதி நிமித்தமே அவன் சாகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீதியை தேடுற நீங்கள் நானும் அந்த நீதிக்குள்ளதான் நினைத்திருக்கப்பட வேண்டும். நீதி நீதி நீதிமான் தன் நீதி விட்டு விலகினால் அநீதி உள்ள பிள்ளையாய் மாறுகிறான். அப்ப உங்களை அதிகமா நீதி உள்ள பிள்ளையாக நீதிமானாக தேவ சமூகத்தை உங்களை காட்ட வேண்டும். எசேக்கியேல் 18 முழுவதும் வாசித்து பாருங்க, குளிச்சு வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 18 முழுவதும் வாசித்து பாருங்க. இதை வாசிக்க 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 இதுல எத்தனை நீதி என்பதை நீங்க எனக்கு சொல்ல வேண்டும். எத்தனை நீதி இருக்கிறது எசேக்கியேல் 18 எசேக்கியேல் 18 எத்தனை நீதிமான், எத்தனை துன்மார்க்கன், எத்தனை சாகிறான், இதை நீங்க நோட் பண்ணி என்ன செய்யுங்க எனக்கு நீங்க சொல்ல வேண்டும். ஒரே ஒரு அதிகாரம் தான், 18 புஸ்தகம் 18
ஸ்தோத்திரம். பதினெட்டு அதிகாரம் தானே, பதினெட்டாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் இருக்கு. முப்பத்தி ரெண்டு வசனத்துல எத்தனை நீதிமான், எத்தனை துன்மார்க்கன், எத்தனை அநீதிக்காரன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கவனிங்க. எத்தனை முதல் காரியம், எத்தனை நீதிமான், அடுத்தது எத்தனை துன்மார்க்கன், அதாவது நீதிமான் அநீதிமான், அடுத்தது விலகிறது, மூணாவது காரியம் விலகி போகிறது, அடுத்து நாலாவது சாகுறான். அந்த நாலு காரியம் எத்தனை இருக்குன்னு என்பதை நீங்க சொல்லணும். நீதிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அநீதிமான், அதை விட்டு விலகிறவன், சாகுறவன். நான்கு காரியத்தை இந்த பன்னெண்டு அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். ஒன்று யோவான் புஸ்தகம் ஒன்று ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு பாவம் நமக்கு மன்னித்து எல்லா அநீதியும் நீதி மானதை செய்ய அவர் சுதந்திரிக்கும்படி நாம் மேல வைத்திருக்கிற உண்மை நீதி எவ்வளவா இருக்கு என்று பாருங்க என்று வேதம் சொல்லு. வாசிக்க இந்த வசனத்தை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு, நல்லா கவனிங்க, அவர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறார். அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், நீதி உள்ள பிள்ளையா மாற வேண்டும். யோவான் பதினேழாம் அதிகாரம், பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை ஒரு வாசிங்க. பதினேழாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் வசனம், நீதி உள்ள பிதாவே, உலகமே அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நல்லா சொல்றார் ஆண்டவர் இயேசு, நீதி உள்ள பிதாவே. அப்ப இயேசு நீதி உள்ள இருக்கிறார், பிதா நீதி உள்ளவளா இருக்கிறார். அப்ப நீங்களும் என்ன செய்ய, நீதி உள்ள பிள்ளையாக மாற வேண்டும். ஒன்னு யோவான் மூணு ஏழு வாசிங்க. ஒன்னு யோவான் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராக செய்யாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்கள், நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவரா இருக்கிறதை போல பாருங்க, தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவரா இருக்கிறார். அப்ப நீங்கள் என்ன நீதி உள்ள பிள்ளையாக மாற வேண்டும். அதுல ரெண்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க, அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்திருக்கிறபடி நீதியை செய்கிறவன் எவனோ அவனிலே அவரிலே அவருக்குள்ளே பிறந்திருக்க என்பதை அறிந்திருக்கிறோம். அப்ப நீதி செய்கிற பிள்ளைங்க அவருக்குள்ளே பிறந்திருக்கிற பிள்ளை என்று அறிங்க, நீதியை தேடுற பிள்ளையா மாறணும். அப்ப நீதிமான் அநீதிக்குள் போகக்கூடாது, துன்மார்க்க வாழ்க்கையில போகக்கூடாது. நீங்க நீதி தேடுற பிள்ளையா, நீதி உள்ள பிள்ளையாக மாற வேண்டும். வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லப்பட்டிருக்கு. பதினொன்றாம் வசனத்துல, அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு வசனத்துக்கு வாசிங்க. மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு வசனம் வரைக்கும், நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வனாகில் பாக்கியவன்களாய் இருப்பீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. நீதி உள்ள பிள்ளையின நீதி செய்கிற பிள்ளையாக, நீதி நிமித்தம் துன்பப்படுற வாழ்க்கை வந்தால் கூட பயப்படாதீங்க. கர்த்தர் ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் காணப்பட்டார். அவர் நீதி உள்ளவராய் இருந்து நமக்கு எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தவராய் காணப்பட்டார். அப்ப நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். நீ கர்த்தரை தேடுற பிள்ளைங்க நீதிமானா இருக்க வேண்டும், நீதி உள்ள பிள்ளையாய் தேவ சமூகத்துல நீ வாழ வேண்டும். மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிறேன், மனத்தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் நீ இருக்க வேண்டும். மனத்தாழ்மையோட கர்த்தரை நீங்க தேடுற பிள்ளையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. செப்பனியா ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல கர்த்தரை தேடணும், ரெண்டாவது நீதியை தேடணும், மூணாவது மனத்தாழ்மை தேட வேண்டும். நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணாம் வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ அதை கனமடையும்படி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எடுத்த வாசிங்க,
23 நீதிமொழிகள் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ பாருங்க கனமடைகிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவ பிள்ளையே மனுஷனுடைய அகந்தை உள்ளவளாய் நாம் இருக்காம அகந்தை என்பது ஒரு பெருமை. அப்படியே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அப்படியே என்ன சொல்லுவாங்கள என்ன சொல்லுவாங்க ரொம்ப பீத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே யாரு சொல்லுகிறாரு மனுஷனுடைய அகந்தை அவனை என்ன செய்ய தாழ்த்தும் ஆனா மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்ப நீங்க மனத்தாழ்மையுள்ளவளாய் தேட வேண்டும். எபேசியர் 4:2 சொல்லப்பட்டிருக்கு மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பிலே ஒருவர் தாங்கி. அப்ப மிகுந்த மனத்தாழ்மை நமக்குள்ள வேண்டும். தாழ்மையுள்ள பிள்ளைய கத்தை தேடணும். மனத்தாழ்மையோட கத்தை தேடணும். பெருமையில கத்தை தேடக்கூடாது. அந்த என்ன செஞ்சாங்க மனிதன மரியாளும் இன்னொரு மனிதன் என்ன செஞ்சாங்க இயேசு தென்பட்ட உடனே தன்னை தாழ்த்தினாங்க. அப்படியே தாழ்த்தினாங்க தாழ்த்தரை பணிந்து கொண்டாங்க. அதான் மனத்தாழ்மை. நான் இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய காலை தூக்கிட்டு பெருமையா நிக்கல அவங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு சில பேர் அப்படிதான் நம்ம அப்படியே பெருமையா பேசுவோம். அந்த பெருமை பேச்சை கர்த்தர் இன்னைக்கு அருவருக்கிறார் வெறுக்கிறார். நீ மனத்தாழ்மை தழித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஆனால் சொல்லுகிறார் மனத்தாழ்மை எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மை சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் உறவர்கள் செய்ய தாங்குங்க. மிகுந்த மனத்தாழ்மையோட கொலோசியர் 3:12 வாசிங்க வேகமா வாசிங்க. கொலோசியர் 3:12 மனத்தாழ்மையும் வாசிங்க 3:12 அதுல 3:12-15 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. மனத்தாழ்மை தரித்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5:5 வாசிங்க. 1 பேதுரு 5:5 மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையுள்ளவனுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். இங்க மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு உடையை போல உங்களை தாழ்த்த வேண்டும். மனத்தாழ்மை என்று சொன்னா உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களை தாழ்த்திருக்கப்பட வேண்டும். அதான் மனத்தாழ்மை. முற்றிலும் உங்களை தாழ்த்த வேண்டும். தலை மட்டும் உங்களை தாழ்த்த வேண்டும். யாரும் யார் இடத்துல உங்களை பெருமையா நீங்க உயர்த்தி பேசாதீங்க. ஏனென்றால் பெருமை உள்ளவனு கர்த்தர் ஏத்து நிற்கிறா. ஆனா தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறா. பார்த்துட்டு இருக்கிறாரு எங்கெல்லாம் பெருமையா நாம் இருக்கிறோம் பெருமை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும் அடிக்கடி சில ஊழியக்கார் மத்தியில போகும்போது நான் நினைப்பேன் அவங்கள போல நம்ம இல்லையே அப்படின்னு தாழ்த்திக்குவேன். சிலத்துல வந்து உட்கார சொல்லுவாங்க உட்கார யோசிப்பேன் என்னை வெறுமையாக்கி கொள்ளுவேன். எங்க போனாலும் ஓரமா உட்காருவேன். என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. எங்க போனாலும் தேவ ஆலயத்துல எங்க போனாலும் சரி எந்த வீட்டுக்கு போனாலும் சரி என்னை ஒரு பெருசா காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் பெருசா இல்லை ஒண்ணும் இல்லை. ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவனை நான் உயர்த்தும்படி என்னை வெறுமையாக்குவேன் என்னை தாழ்த்துவேன். யாராண்டு சொல்லுகிறார் மிகுந்த தாழ்மையா உள்ள பிள்ளைய மாற வேண்டும். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளையே. அப்போ வாழ்க்கையில நம்ம தாழ்மை உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க தாழ்மை என்ன செய்யுங்க அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு அந்த தாழ்மையை நீ தரித்து கொள்ள பிள்ளையாய் மாற வேண்டும். அதான் அப்போஸ்தலர் 20:19 சொல்லப்பட்டிருக்கு வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகள் எல்லாம் எனக்கு நேரிட்டும் கூட நான் எதையும் சோதிப்பது எதையும் நான் பார்க்காம நான் கர்த்தரை என்ன செஞ்சேன் சேவித்தேன் அப்படின்னு பவுல் சொல்றார். வசந்த வாசிங்க
வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை நான் சேவிக்க யாரால முடியும்? மனத்தாழ்வு இருந்தா நீ எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை வியாதி வந்தாலும் எத்தனை கண்ணீர் வந்தாலும் உனக்குள்ள மனத்தாழ்மை இருந்தால் நீ கர்த்தரை சேவிக்க முடியும். அல்லேலூயா. ஏன் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். பாருங்க மத்தேயு 11:29 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் அதுதான் பிதா அவர் உயர்த்தி வைத்தார். அவர் மிகுந்த சாந்த மன தாழ்வுள்ள பிள்ளையா இருந்தார், தேவனா இருந்தார். அப்ப நாமும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் முதல் வேதமாய் சொல்லி முடிக்கிறேன். அப்ப மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. இதை செஞ்சா வேதம் ஏற்கனவே வாசித்து நீதி உங்களை சொன்னதை போல நீ கன அடைய முடியும், கன பெற்ற பிள்ளையா இருக்க முடியும். இரண்டாவது நீ கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது நீ கர்த்தரை சேவிக்க முடியும். பவுலை போல நீ கர்த்தரை சேவிக்க முடியும். பேதுரு சொல்வதை போல நீ தாழ்மையில் இருந்தா தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருப்பார். அப்ப நீங்கள் உங்களை ஆராய்ந்து சோதித்து பார்த்தீங்கன்னா நீ கர்த்தரை தேட முடியும், கர்த்தரை உண்மையா தேட முடியும், நீதி உள்ள பிள்ளையா தேட முடியும். மூன்றாவது மனத்தாழ்மையுள்ள பிள்ளையாய் நீ தேட முடியும். நீ தேடும் பொழுது கோபாக்கு நீ நாளில் என்ன செய்ய முடியும்? மறைக்கப்பட முடியும். அல்லேலூயா. இப்படி கத்தை இப்படி தேடிட்டுனால கத்தை என்ன ஆசீர்வாதத்தை சொல்லுங்கிற அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் வேகமா முடிக்கிறேன். செப்பனியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்ல 3 அதிகாரத்துல செப்பனியா புஸ்தகம் 2 அதிகாரத்துல 7 வசனத்தை வாசிங்க. அந்த தேசம் யூதா வம்சத்தாரிலும் மீதியாருடைய வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தையை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே அவங்களை விசாரித்து அவங்க சிறையிருப்பை என்ன செய்வாருங்க? அவர் திருப்புவார். அல்லேலூயா. இப்ப 3 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் பாஷையை சுத்தமாக பாஷையாக மாற பண்ணுவேன். அல்லேலூயா. அதுல இருந்து 12 வாசிங்க. உன் நடுவில் சிறுமை எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். இஸ்ரவேல் மீதியா இருக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தரை தேடிட்டா நீதி உள்ள பிள்ளைய மாறிட்டா மனத்தாழ்வு உள்ள பிள்ளைய மாறிட்டோம்னா இங்க இனி அநியாயம் செய்யவில்லை, செய்ய முடியாது, அவங்க பொய் பேச முடியாது, வஞ்சக நாவு அவங்க வாயில என்ன கண்டுபிடிப்பதே இல்லை, வஞ்சகமா பேசவே முடியாது. அவங்க தங்களை பயப்படுத்த இல்லாம புசித்து படுத்துக் கொள்வாங்க. சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்குறி. ஏன் என்றால் கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றிவிட்டார். அழுவே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியம் நீ கர்த்தரை தேடணும், நீதியை தேடணும், மனத்தாழ்மையில தேடிட்டா நான் விசுவாசிக்கிறேன் இந்த கொரோனா வைரஸோட சீக்கிரத்தில் ஆண்டு நிர்மாணமாக்கி போடுவார். அல்லேலூயா. இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ தேசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், தேசம் முழுவதும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தரை தேடணும், நீதி உள்ள பிள்ளையா கர்த்தர் தேடணும். தேசம் உலகம் இன்னைக்கு தன்னை தாழ்த்த வேண்டும், மனத்தாழ்மையில பிள்ளையாய் மாற வேண்டும். அதை கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மாறினவனை விசாரிக்கிறாரு, சிறப்பை மாற்றுறாரு, உன்னை நல்ல சுத்தமாக்குறாரு, சுத்த பாஷையா மாத்துறாரு. அது மட்டுமல்ல உன்னை மீதியா இருக்க ஜனங்கள் மேல கர்த்தரை பெருசா மாத்துறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரேலின் ராஜாவை கர்த்தர் நடுவில் இருக்கிறபடினால் இனி தீங்கை காணாதிருப்பாய். வளையே சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடனா, நீதி உள்ள பிள்ளைய மாறினா, நீ கர்த்தர் சம்பந்த மனத்தாழ்மை உள்ள பிள்ளைய இருந்து இதெல்லாம் உன்னை ஆராய்ந்து சோதித்து பார்க்கணும். இதெல்லாம் நீ சோதித்து உன்னை பார்க்க பார்க்க நீ கர்த்தரை தேடி மனத்தாழ்மை உள்ள பிள்ளைய நீதி உள்ள பிள்ளையா நீ மாறும் பொழுது
கர்த்தர் நடுவிலே வருவார், உன் நடுவிலே வந்து தீங்கான காரியங்களை எடுத்து போடுவார், நஷ்டங்கள் பயங்கள் போராட்டங்கள் எடுத்து போடுவார். அந்த நாளிலே எருசலேமுக்கு எருசலேமை பார்த்து பயப்படாத என்றும் சீயோனை பார்த்து உன் கையை தளரவிடாது என்றும் சொல்லப்படும். அல்லேலூயா. அன்று சொல்ற 17 வசனம், உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் மகிமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் பேர்ல சந்தோஷமா இருப்பார், தன் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், பேர்ல கம்பீரமாக செய்வாருங்க, அவர் களி கூறுவார். 20 வசனத்தை வாசி முடிப்போம். அக்காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன், ஒரு கண் காண சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களை உயர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். சோதித்து பாருங்க, கர்த்தர் நல்லா தேடுறீங்களா? நீதி உள்ள பிள்ளையா இருக்கிறீங்களா? மனத்தாழ்மை இருக்குதா? மூன்று உங்களை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்தாள் இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் 3 அதிகாரத்தில் முழுவதும் வாசித்து பாருங்க. அதை சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் மேல வைக்கிற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கடைசியாக அந்த கேள்வியை நான் சொல்லுகிறேன். இந்த செப்பனியா புஸ்தகத்தில் 3 அதிகாரம் தான் இருக்கு. 3 அதிகாரம் தான் இருக்கு. இந்த 3 அதிகாரத்தில் 53 வசனம் இருக்கு. இந்த 53 வசனத்துக்குள்ள முதல் காரியம் சொல்லுற எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எழுதி வைத்தாதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த லைவ்ல நீங்க உங்களுக்கு அனுப்பும் போது அதில் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதல் காரியம் நாள் எத்தனை இடத்துல வருகிறது? எத்தனை தடவை நாள்? உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல 1 அதிகாரம் 5 வசனத்துல, அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிக்கும் நாள், அது இருளும் அந்தகாரமான நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாலு நாளாக இருக்கு பாருங்க. இந்த 3 அதிகாரத்தை எத்தனை நாள் இருக்கு? அதை எத்தனை நாள் இருக்கு? ஒவ்வொரு வசனத்தில் இருக்குமா? இப்போ ஒருவேளை இப்போ நான் சொன்னேன், 1 அதிகாரத்தில் 15 வசனம், அதில் என்ன செய்யணும்? 1 அதிகாரத்தில் 15 வசனம் நாள் இத்தனை இருக்கு, இப்படி கூட்டி கடைசியில் இத்தனை நாள் நீங்கள் கணக்கு போட்டு சொல்லணும். முதல் காரியம். ரெண்டாவது, தேடுங்கள். எத்தனை தடவை வருகிறது? தேடுங்கள், தேடுங்கள். முதல் நாள், ரெண்டாவது தேடுங்கள், மூன்றாவது நான் சொல்றார் சரியா, நாலாவது ஸ்தோத்திரம், நாலாவது என் ஜனம், என் சொல்லுவார். அப்ப நாலாவது என், ஐந்தாவது அதுன்னு வரும், நிறைய இடத்துல வரும், அது அர்ப்பணித்த சங்காரமும் உயரமான அப்படின்லாம் வரும், வசனங்கள் நிறைய இடத்துல வரும் அது அதுன்னு சொல்லி, சரிங்களா? அப்போ எத்தனை ஆச்சு? 1, 2, 3, 4, 5. ஆறாவது உன் சொல்ற நேரத்தில் உன் சொல்லுவார், உன் அப்படின்னு சொல்லுவார், சரிங்களா? அடுத்தது அவர் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவர் உன் ஆக்கினி அகற்றி அப்படின்னு வந்தா அவர். அடுத்தது கத்தர் அப்படின்னு வரும், கத்தர் நிறைய இடத்துல வருது 3 அதிகாரத்தில். கடைசியாக கத்தருடைய கோபம் அப்படின்ற இடத்துல வரும். அப்ப எத்தனை ஆச்சுங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 காரியம். 9 காரியத்தை இந்த நாளிலிருந்து அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும், எவ்வளவு சீக்கிரமா எனக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு இந்த வேதத்தை நான் ஆராய்ந்து பார்ப்பேன், கரெக்டாக உங்களுக்கு உண்மையான பிரைஸ் வரும் வீட்டை தேடி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால 9 காரியம் ஒருவேளை இப்போ மறந்துட்டால் கூட திரும்பி இதை ரீப்ளை பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு பதிவாயிருக்கும். நீங்கள் தேவ சமூகம் அர்ப்பணி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3 அதிகாரத்தில் செப்பனியா 1-3 அதிகாரத்துக்குள்ளே அநேக மறைப்புகள் இருக்கிறது, நீங்கள் வாசி தியானிக்கப்பட வேண்டும் என்பதே ஒரு ஆசை. அதனால் இந்த 3 அதிகாரத்தில் 53 வசனத்துக்குள்ளே உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தருங்களை பெரிய காரியங்களை செய்வோம். மெல்ல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இப்போ எங்களை ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து சோதிக்க, ஆண்டு உணர்ந்து பார்க்குற பிள்ளையாக எங்களை மாற்றும் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா.
இதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். இதனால் உடைய பிள்ளை ஒவ்வொரு தகுதிப்படுத்தும், ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே உடைய இந்த காலையில ஒவ்வொருடைய நீ பேசிக் கொண்டிருப்பதற்காக எல்லார் கண்களையும் உடைய உணர்ச்சியை தாழ்த்துங்க. கத்து நல்லா தேடுற பிள்ளையை உங்களை அர்ப்பணிங்க. கத்தரை தேடுற சமயத்துல நீ தேடுங்க. நீதி உள்ள பிள்ளையாய் தேடுங்க. மனத்தாழ்மை உள்ள பிள்ளையாய் தேடுங்க. பெருமையாய் பேசாதீங்க. தேவனுக்கு முன்பாக பெருமையா நிக்காதீங்க. உங்களை மனத்தாழ்மை உள்ள பிள்ளையாய் மாற்றுங்க. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராய் இருந்தால் நீங்கள் நான் அப்படி இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா நோக்கி ஆண்டவரே நாம் அதிகமாக தேடும்படி இந்த வேளை அர்ப்பணிக்க எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே நம்மை அதிகமாக தேடுறப்பா, அந்த தேசத்துக்காக ஜீவிக்கும்படி தேடுறேன், ஆண்டு பரிசுத்தமாய் இருப்பதற்கு இடத்துல தேடுறேன். ஆண்டவரே அன்றைக்கு மதையெல்லாம் மரியாளும் இன்னொரு மரியாளும் தேவசங்க தேடி போக முடியுது. தென்பட்டீரே இன்றைக்கும் தேடுற பிள்ளைகளை கைவிடுவதில்லையே, ஒரு குறை வருவதில்லையே. பிள்ளைகளை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். மனத்தாழ்மையோடு நீதியுள்ள பிள்ளைகளாய் மனத்தாழ்வுள்ள பிள்ளைகளாய் தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், 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 அர்ப்பணிக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்க சோதித்து பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்து ஆண்டவரே, மக்கள் சொல்றோம் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசோதிக்கப்பட்ட இந்த காலை விளை சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை பாட ஆராதிக்க துதிக்க வார்த்தை கேட்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின் படி எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மேல கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் வருகிற கோவாக்கிணிகளுக்கும் வருகிற உக்கரங்களுக்கும் வருகிற அழிவுக்கும் வருகிற கொள்ள நோய்க்கும் வருகிற ஆபத்துக்கும் நான் விளங்கி இருப்பதற்கு விளக்கியிருப்பதற்கு நம்மை தேடுவதற்கு எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்க எங்கெல்லாம் உங்களை தேடாமட்டுட்டோமோ அதிகமாய் தேடும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்க நீதி உள்ள பிள்ளை இருக்கும்படி நீங்க விரும்புறீங்க. ஏன்னா பிதா உங்கள் பிதா நீதி உள்ளவரா இருக்கிறா. இயேசு நீதி உண்மையுள்ளவரா இருக்கிறா. நீதி உள்ள பிள்ளைங்க அவருக்குள் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி உள்ள பிள்ளைகளை மாற்றும் மனத்தாழ்மை எங்களுக்குள்ள வருவதாக. எங்கே நாங்களே பெருமை எண்ணாத படிக்கு, எங்கள்கிட்ட அதற்கு இதுக்கு நாங்கள் பெருமையை சொல்லிக் கொள்ளாத படிக்கு எங்களை மனத்தாழ்வுள்ளவங்களை மாற்றுங்க. கேட்ட ஒரு பிள்ளை ஆசீர்வதியும், குடியிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், அங்கே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்தையும் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை போசிங்க அப்பா. நன்மை நான் நிரப்புங்க, சுகபலத்தை நிரப்புங்க, எல்லா கொள்ளுங்க. ஒன்னாம் தேதி காலேஜ் ஜபத்தை ஆசீர்வதியும், சரியா 6-7 வரைக்கும் விளைவில் நடக்க போகிற ஆசீர்வதியும் கத்திர பொருள் நடத்துங்க அப்பா. எல்லா துதிகணமும் நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜெனுள்ள பிதாவே, ஆமே. நாம் யாவர் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை பிறந்தும் கடைசி நாள் வரையும் அவருடைய கிருபை அன்பு ஆசீர்வதிப்பு கேட்கப்பட சத்தியமுள்ள வார்த்தை நாம் யாரும் நினைத்து நினைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே.